அழகான ஒரு பாடத்திட்டத்தை அவருக்கு தேவன் கொடுத்த அறிவோடு கூட அதை உண்டாக்கின அந்த காரியம் இன்றைக்கு உலகத்தில் பல காரியங்களை செய்து வருகிறது என்பதை சைலண்டாக, நமக்கு பெரிய டமரா அடிச்செல்லாம் பழக்கம் கிடையாது, சைலண்டாக சொல்கிறோம். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்கிறேன், அவங்கள நிறுத்தி வச்சுட்டு தான் சொல்கிறேன். தே வில் ஆல்சோ பி மோர் எஃபிஷியன்ட். நல்லா கவனிங்க, பின்னாலேயும் இருக்கிறாங்க, அங்கேயும் இருக்கிறாங்க, நல்லா கவனிங்க. இது எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் பேசுகிறதா இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை சேர்ந்தாலும் இதுக்கு பொருந்தும் என்பதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அபுதபியிலையும் இந்த மாதிரி எம்பிடிசி ஆரம்பித்தோம். வாரத்தில் ரெண்டு நாள் தான், ரெண்டு ரெண்டு மணி நேரம், நாலு மணி நேரம், நூறு மணி நேரம் கோர்ஸ் தான். ஆறு மாதத்தில் சொல்லிக் கொடுக்கலாம், சிலர் நாலு மாதத்துலேயே முடிச்சுடுவாங்க. அப்போ அந்த கோர்ஸில் ஒரு நாமினல் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருந்து மங்களூரை சேர்ந்த கன்னடா மொழியை பேசி ஆங்கிலத்தில் பெருமை பெற்று ஐடியில் வேலை செய்கிறதுக்கு ஒரு தங்கச்சி அபுதபிக்கு வேலைக்கு வந்திருந்தா. அபுதபிக்கு வேலைக்கு வந்திருந்த அவளுக்கு எம்பிடிசின்னு சொல்கிறாங்களே, நம்ம இந்த ஊரில் சும்மா தானே இருக்கிறோம், தனியாக வேற கிடக்கிறோம், அப்பா அம்மா விட்டு தூரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெலோஷிப்புக்காகத்தான் இந்த கோர்ஸில் தன்னுடைய பெயரை எழுதி கொண்டா. வந்த ரெண்டாவது மாதத்தில் அவளுக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சிடுச்சு, தம்பி சாட்சி சொன்னாங்களே அது மாதிரி நல்ல கண்ணு தெரிஞ்சிடுச்சு, ஓஹோ இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையான்ட்டு ஆண்டவருக்கு பூரணமாக ஒப்பு கொடுத்த ஒரு ரட்சிப்புக்குள்ளே, உண்மையான ரட்சிப்புக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தா. நாலாவது மாதத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லணுங்கிற ஒரு பாரம் வந்ததுனால கூட வேலை பார்க்குற இன்னொரு ஐடி இன்ஜினியர், அவர் ஜார்டன் தேசத்தை சேர்ந்தவர். நல்லா கவனிங்க, மங்களூரை சேர்ந்த பொண்ணு, கன்னடா பேசுகிற பொண்ணு, அபுதபியில் போய் தான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறா. அவன் ஜார்டன் தேசத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய நண்பருக்கு ஆண்டவரை சொல்ல அவருக்கு இந்த விளக்கம் விளங்க ஆரம்பித்தோன்னு அவரும் ஏற்றுக்கொண்டார். இன்னும் கோர்ஸ் முடியலை, நாலு மாதம் ஆகிருக்குது. ரெண்டு மாதம் கோர்ஸ் முடித்தோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், கோர்ஸை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ப்ராக்டிக்கலில் இறங்கிட்டேன்னுட்டு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அவருக்கு வேலை போயிடுச்சு. ஹலோ, கூட சேர்ந்தவங்களாம் சொன்னாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டல அதனால தான் உனக்கு வேலை அவுட்டுன்னு சொன்னாங்க. நம்மளே அப்படி தானே சொல்லுவோம். முதல்ல சும்மா மட்டும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், வந்தனோ இல்லையோ இப்போ தான் இடி வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாருக்கும் உண்டானது தானே. அந்த சகோதரிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, ஐயோ இப்போ ஒரு மனுஷன நம்ம ஆண்டவர்கள் நடத்தோம், இவருக்கு வந்தோடனே வேலை போயிடுச்சுன்னு. நான் போகும்போது அதற்கு ஆறு மாதம் கழித்து அவளுக்கு அவர் ஒரு மெயில் அனுப்பியிருந்தார் ஜார்டன்லேருந்து, எம்எல்ஏ சார், சகோதரியே நீ என்னை இயேசு கிறிஸ்துக்களை வழிநடத்தினதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது, எனக்கு வேலை போயிட்டுன்னு வருத்தப்படக்கூடாது. என்னுடைய குலத்திலேயே, நல்லா கவனிங்க, என்னுடைய குலத்திலேயே முதலாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் நான் தான். இப்பமே கைத்தட்டிடுறாங்க, பலமாக கைத்தட்டுறதுக்கு இன்னொரு சாரியம் சொல்கிறேன். இவர் இங்கேருந்து போய் அவருடைய குலத்தாருக்கு இயேசு சொன்னதுனால இப்போ நான் 50 பேருக்கு பாஸ்டராக இருக்கேன், ஆகையினால இன்ஜினியராக இல்லாமல் நான் பாஸ்டராக மாறிட்டேன். விளங்குதா என்ன செய்யணுட்டு, இந்த கோர்ஸ் என்ன செய்யணுட்டு, நாட்டை கடந்து போனவனையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றது மட்டும் இல்லை, நாடு கடந்து நீங்களும் நானும் போய் இஸ்லாமிய நாட்டில் ஜோர்டான் நாட்டில் ஒரு சபையை நிறுத்த முடியாது. ஆனால் ஒரு சின்ன இன்ஜினியர், இன்னும் அவள் இன்ஜினியர் தான், ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அவள் மூலமாக தூண்டப்பட்டவர் இன்றைக்கு ஒரு சபைக்கு போதகராகவே மாறிவிட்டார். அந்த குலத்தில் ஜோர்டான் தேசத்திலேயே முதல், அந்த குலத்திலேயே முதல் சபையாக உருவாகி இன்னைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது. தேவன் மாத்திரம் மகிமைப்படுவாராக.